எதிலும் தான் என்கின்ற ஒரு எண்ணத்துடனும் எதிலும் ஒரு அதிகார தோரணையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசி அன்பர்களே கஜம் கஜம் என்றால் ஒரு காட்டினையே அடக்கி ஆளுகின்ற ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அனைவருமே அதே போலவே நாட்டை ஆளுகின்ற ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அனைவருமே சிம்ம ராசியில் தாங்க அதிகபட்சம் பிறந்திருப்பாங்க இந்த அமைப்பில் இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசிக்கு தற்பொழுது ஐந்தாம் இடத்திலிருந்து குரு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருந்தவர் தற்பொழுது ஆறாம் இடத்தில் சென்று மறைந்தாலும் கூட அவர் அட்டமாதிபதியாகி ஆறில் மறைவது ஒரு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு திடீரென அதாவது நார்மலாக இருக்கின்ற ஒரு ஆளுக்கு திடீரென யோகம் அடித்தால் அவனால் எவ்வாறு தாங்கி கொள்ள முடியாதோ அந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்ட அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக சிம்மராசிக்கு இந்த குரு பயிற்சி விளங்குகின்றது எதுலையுமே இது வரைக்கும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் இதுவரைக்கும் நிலையில் குறிப்பாக அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிலிருந்து விலகக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இருக்குங்க எப்பெல்லாம் எட்டாம் அதிபதி ஆறில் மறைகின்றாரோ உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டங்களும் அதே நேரங்களில் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது ஒரு கவனத்தோடு பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சிம்மராசிக்காரர்கள் தற்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் ராகு அமர்ந்து பத்தாம் இடத்தை எப்பொழுதெல்லாம் குரு தொடர்பு கொள்கின்றாரோ உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று கூறுவார்கள் தான் செய்கின்ற தொழில் தான் செய்கின்ற வியாபாரம் அல்லது தான் செய்கின்ற வேலையில் பலருக்கு மத்தியில் பெயர் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பினை இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு தரும் எப்பொழுதெல்லாம் ஜீவனஸ்தானத்தோடு குரு தொடர்பு கொள்கின்றாரோ ஒரு அந்தஸ்து அல்லது ஒரு பதவி உயர்வு குறிப்பாக அரசு வேலையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் உங்களுக்கெல்லாம் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பலரால் பாராட்டப்படக்கூடிய ஒரு கட்டமாக ஒரு ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு விளங்குகின்றது சிம்ம ராசிக்காரருடைய தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்வை செய்வதனால் எப்பொழுதுமே கையில் ஒரு மணி புளோ இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த கடன் அமைப்புகளை நீங்கள் அடைப்பீர்கள் ஆனால் எப்படி அடைப்பீர்கள் என்றால் ஒரு இடத்தில் வாங்கி இன்னொரு இடத்தில் இருக்கக்கூடிய கடனை அமைக்க அடைக்கின்ற ஒரு அமைப்பு இங்கே வாங்கி இங்கே அடைப்பது அங்கே வாங்கி இங்கே அடைப்பது என உங்களால் ஒரு கையில் இருப்பை வைத்து அடைக்க முடியாவிட்டாலும் கைமாற்றிவிட்டு ஒரு ஓரளவிற்கு சமாளிக்கின்ற அமைப்பு கடன் அமைப்புகள் தற்பொழுது உங்களுக்கு இருக்கும் ஆனால் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதனால் நிச்சயமாக உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான போட்டிகளும் உங்களுக்கு விலகி வியாபாரத்தில் உங்களை சுற்றி உங்களை சார்ந்த தொழில்களையே செய்பவர்கள் பலர் இருந்தாலும் கூட அதில் நீங்கள் பெயர் பெறக்கூடிய உங்களுடைய ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ராடக்ட்னு பெயர் பெறக்கூடிய ஒரு அமைப்பினை இந்த குரு பேசி நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்குங்க எப்பொழுதெல்லாம் பன்னிரெண்டாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கின்றாரோ அந்த அமைப்பின்படி சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல குருவினுடைய இருப்பை விட அவருடைய பார்வைக்கே பலம் அதிகம் அந்த அமைப்பின்படி பனிரெண்டாம் வீட்டை குரு பார்வை செய்யும் பொழுது சிலருக்கு அடிக்கடி தூர இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு குறிப்பாக உத்தியோகம் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக அடிக்கடி ஒரு டிராவலிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதிலும் குறிப்பாக கிழக்கு திசை நோக்கிய அமைப்புகளை நீங்கள் அடிக்கடி பயணம் செய்ய போகிறீங்க அந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு லாபங்களும் உண்டு எப்பொழுதெல்லாம் ஆறாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்றாரோ கடன் அமைப்புகள் நோய் அமைப்புகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் அங்கே தற்பொழுது குருவும் சேர்வது ஒரு விபரீத ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பினை உங்களை விட வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு கீழாக வேலை செய்பவர்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் திடீர் வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் எப்பொழுதுமே கையில் ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்குங்க இதுவரைக்கும் நீங்க சொல்றதை அவரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அவர் சொன்னா கரெக்டாதான்பா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு குருபெயர்ச்சி காலகட்டம் விளங்கும் என்னதான் உங்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் கூட திருமணம் ஆகாதா குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை வட மாநிலங்களை தவிர்த்து தமிழகத்தை பொறுத்தவரை குருபலன் இருந்தால்தான் திருமணம் ஆகும் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது உங்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் கூட எப்பொழுதெல்லாம் குடும்பஸ்தானத்தை குரு பார்வை செய்கின்றாரோ அந்த அமைப்பில் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் ஆகும் ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் திருமணம் முடிவான ஒரு ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே திருமணத்தை செய்துவிட வேண்டும் தள்ளி போட்டீர்கள் என்றால் அது கை நழுவி போகக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டம் இருக்கும் தொழிலிலும் சரி வியாபாரத்திலும் சரி சுய சிந்தனையோடு செயல்பட்டீர்கள் என்றால் அடுத்தவருடைய ஆலோசனையை கேட்காமல் அடுத்தவருடைய கூடுதல் இல்லாமல் அடுத்தவருடைய தலையீடு இல்லாமல் உங்களுடைய சுய முயற்சியினால் அனைத்தையும் செய்தீர்கள் என்றால் சகல விதங்களையுமே ஏற்றத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக சிம்மராசிக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும் சரி நீங்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் என்று பார்த்தோம் என்றால் அட்டமாதிபதியாகி குரு இரண்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதனை முடித்து தருகிறேன் என யாரிடமும் வாக்கை கொடுக்கக்கூடாது வாக்கை கொடுத்தால் அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் காப்பாற்றி விடுவீர்கள் ஏன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி இருப்பதால் காப்பாற்றிவிடுவீர்கள் ஆனால் நாய்படாத பாடுபட்டு அதன்பின் காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும் எனவே யாரை நம்பியும் வேலையை முடித்துவிட்டு நான் முடித்து விட்டேன் என்று கூறுவது உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த மாதிரியான இடங்கள்ல வாக்கிலும் கொடுக்கல் வாங்கல்ல பணத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொடுத்தால் அது உங்களுக்கு திரும்பி வருவது சற்று கடினமான ஒரு அமைப்பாக இருக்கும் அதே நேரத்தில் யாரிடமிருந்தும் நீங்கள் கடன் பெறாமல் இருப்பதும் உங்களுக்கு பல பலவிதங்களில் ஏற்றத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகுவான் ராகுவால் சில தவறான வழிகளில் சென்று பொருள் தேடுகின்ற அமைப்பை எல்லாம் தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் அங்கே பார்க்கின்ற குரு அங்கே உங்களை சிக்க வைத்து விடுவார் ஆகையினால் எதிலுமே ஒரு நேர்மறையாக செயல்படுவதும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இந்த குரு பெயர்ச்சில் அமையும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் அதிலும் குறிப்பாக வருகின்ற வருகின்ற மாதம் இருமுறை குறிப்பாக சிவ வழிபாடு செய்வது பல விதங்களிலும் சிம்மராசிக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகவே அமையும் மற்றபடி சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் சற்று தாமதமானாலும் நிச்சயமாக நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பிலே ஒரு நல்ல அமைப்பிலே தற்பொழுது சிம்மராசிக்கு இருக்கின்றது எல்லோருமே நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள்